ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் இரண்டில் இந்திய வனமகன் என்ற பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்திய வனமகன் நேர்காணல் மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடு ஆகும் மனித முயற்சியின்றி உருவாகிய வானலாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடு ஆகும் ஆனால் பிரம்மபுத்திர ஆட்சி நடுவில் உள்ள மணல் தீவில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டது மணல் தீவில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்பு உண்டு என்பர் ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியுள்ளார் அவரை சந்திப்போம் ஓர் அடர்ந்த காடு காட்டின் நடுவில் மூங்கிலால் அமைந்த ஒரு வீடு வீட்டினுள் சிலர் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர் அப்போது யானைகள் பிளிரும் ஓசை கேட்கிறது வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத் தலைவர் வெளியில் வந்து பார்க்கின்றார் நள்ளிரவு நேரம் என்பதால் ஒன்றும் சரியாக தெரியவில்லை ஆனாலும் சில யானைகள் அவர் வீட்டை நோக்கி வருவதை தனது நுண்ணறிவால் தெரிந்து கொள்கிறார் உடனே வீட்டுக்குள் சென்று மற்றவர்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியேற்றி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கின்றார் யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றனர் யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடி அடித்து உடைக்கின்றனர் தூரத்திலிருந்து இக்காட்சியை பார்த்த அவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார் யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதை மகிழ்ச்சி அடைய முடியுமா யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதை கண்ட ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா ஆம் அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர்தான் அசாம் மாநிலத்தின் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயேங் அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர்தான் அசாம் மாநிலத்தின் சேர்ந்த ஜாதவ் பயங் அவர் பிரம்மபுத்திரா ஆட்சி நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் முப்பது ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் அவர் பிரம்மபுத்திரா ஆட்சி நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் முப்பது ஆண்டுகள் தனது கடித உணை உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் அக்காட்டிலேயே தமது வாழ்வை கழித்து கொண்டிருப்பவர் யானைகளின் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் அவருடன் உரையாடுவோம் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் அவருடன் உரையாடுவோம் இந்திய வனமகன் யாருன்னு பார்த்தோம்னா ஜாதவ் பயேன் அசாம் மாநிலத்தின் ஜோர் விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயங் தான் இந்திய வனமகன் வணக்கம் ஐயா உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது பிரம்மபுத்திர ஆற்றில் ஆண்டுதோறும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அதுபோன்ற ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டது வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் மரங்கள் இல்லாத இத்தீவில் கரை ஒதுங்கினர் அவற்றுள் சில பாம்புகள் இறந்து கிடந்தனர் பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர் இந்த காட்சி என்னை மிகவும் பாதித்தது ஊருக்குள் சென்று பெரியவர்களிடம் இதை பற்றி பேசினேன் தீவில் மரங்கள் இல்லை அதனால்தான் பாம்புகள் மடிந்து போகின்றனர் அதற்கு நாம் ஒன்று செய்ய முடியாது அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என கூறி கூறிவிட்டனர் மரங்கள் இல்லாததால் மரங்கள் இல்லாததால் தான் பாம்புகள் எனில் உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்து விட்டால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்து விட்டால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் என்று எண்ணிய எனக்கு உடல் நடுங்கியது அப்பொழுதே இந்த தீவு முழுவதும் இந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் மதில் விட்டது உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செய்தார்கள் ஊர் மக்களிடம் அத்தீவில் மரங்கள் வளர்க்கலாம் என்று நான் கூறியபொழுது அதை யாரும் ஏற்கவில்லை அத்தீவில் மரங்களை வளர்க்கவே முடியாது போய் உன் வேலையை பார் என்று கூறிவிட்டனர் பிறகு என்ன செய்தீர்கள் ஐயா நான் கையில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டு இந்த தீவிற்கு வந்தேன் இங்கு அவற்றை விதைத்து நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன் ஆயினும் ஒரு விதை கூட முளைக்கவில்லை பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அவர்கள் அத்தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரும் என்று கூறினர் எனக்கு உடனே உற்சாகம் பிறந்துவிட்டது மூங்கில்களை கொண்டு வந்து அவற்றை இங்கு நட்டு வளர்க்கத் தொடங்கினேன் அவை விரிந்து வளரத் தொடங்கினர் இனிமேல் இத்தீவில் மரம் வளர்ப்பது ஒன்றே எனது வேலை என்று அப்போதே முடிவு செய்து விட்டேன் மூங்கில் மட்டுமே நட்டதாக கூறுகிறீர்கள் ஆனால் இந்த காடு முழுவதும் பல்வேறு மரங்கள் வளர்ந்துள்ளனவே எப்படி ஐயா எங்கள் பகுதியில் அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்று எங்கள் பகுதியில் அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது அதில் என்னை நான் இணைத்து கொண்டேன் அவர்களுடன் இணைந்து இந்த தீவு முழுவதும் பல்வேறு மரங்களை நடத்தொடங்கினேன் தொடங்கினேன் அந்த திட்டம் மூன்று ஆண்டுகளில் முடிந்துவிட்டது நான் மட்டும் இங்கேயே தங்கி இருந்து அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன் ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரமும் வளரவில்லை அப்போதுதான் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவர்களின் நினைவு எனக்கு வந்தது சிறு வயதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும் அவரிடம் சென்று என்னுடைய மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி கூறினேன் உடனே அவர் மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டும் எனில் மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டும் எனில் மண்ணின் தன்மையை அதற்கு ஏற்ப மாற்ற வேண்டும் மண்ணின் தன்மையை அதற்கு ஏற்ப மாற்ற வேண்டும் அதற்கு மண்புழுக்கள் மட்டுமின்றி சிவப்பு கட்டரும்புகளும் உதவும் என்று கூறினார் அதற்கு மண்புழுக்கள் மட்டுமின்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று கூறினார் கட்டறும்புகளா அவை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே ஆம் ஆனால் என்ன செய்வது மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமே அதற்காக அதற்காக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பித்தேன் கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது காடுகளில் ஆங்காங்கே பச்சை பசும் புற்கள் தலை காட்டத் தொடங்கினர் அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதன் பின்பு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன இவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும் உரமும் உங்களுக்கு எப்படி கிடைத்தன கால்நடைகளை வளர்ப்பதுதான் என்னுடைய வேலை அவற்றின் சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன் ஒரு பழம் சாப்பிட்டால் ஒரு பழம் சாப்பிட்டால் கூட அதன் கொட்டையை வீசி எரியாமல் விதையாக சேர்த்து வைப்பேன் பிறகு மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் விதைகளை எடுத்து இத்தீவில் தூவத் தொடங்கினேன் தொடங்கிவிடுவேன் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இக்காடு மழை இல்லாத காலங்களில் செடிக்கு எப்படி தண்ணீர் ஊற்றினீர்கள் ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுவது சற்று கடினமான செயலாக இருந்தது அதற்கும் ஒளி ஒரு வழியை கண்டுபிடித்தேன் செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் ஒரு பானையை பொருத்தினேன் அதில் ஒரு சிறு துளை இட்டு நீர் சொட்டு சொட்டாக வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன் பிறகு அதில் நீர் நிரப்பினால் ஒரு வாரத்திற்கு சிக்கல் இல்லாமல் சிக்கல் இருக்காது ஒரு வாரத்திற்கு சிக்கல் இருக்காது இப்படித்தான் மற்ற செடிகளை வளர்த்து வந்தேன் சரி உங்கள் வீட்டிற்கு யானை வந்த கதையை கூறுங்களேன் நான் நட்ட செடிகள் முழுவதும் மரங்களாக வளர தொடங்கிய போது அவற்றில் பறவைகள் வந்து தங்கினர் பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிந்தனர் பிறகு முயல் மான் காட்டு மாடுகள் என விலங்குகள் பலவும் வரத் தொடங்கினர் அப்படித்தான் ஒரு நாள் யானை கூட்டம் ஒன்று வந்தது யானைகள் தங்கியிருக்கும் காடுதான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன் அதாவது ஒரு வளமான காடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா யானை கூட்டம் தங்கியிருக்கிற காடுதான் வந்து ஒரு வளமான காடு நான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் என் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது அதன் பிறகு இங்கு பாம்புகள் கழுகுகள் காண்டாமிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கினர் நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தங்கத் தொடங்கினர் நிறைவான நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தங்கத் தொடங்கினர் அதாவது காட்டின் காட்டு வளத்தின் குறியீடாக கருதப்படுவது விலங்கு எதுன்னு பார்த்தோம்னா புலிதான் தெரிந்து தெளிவோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா எனும் பட்டத்தை வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா எனும் பட்டத்தை வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது கௌகாத்தி பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்பு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா உங்களுக்கு அச்சமாக இல்லையா இல்லை புலிகள் வந்த பிறகுதான் இக்காட்டின் உணவுச் சங்கிலி நிறைவடைந்தது நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இக்காட்டை பாதுகாத்து வருகிறேன் இது மிகவும் கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது இது மிகவும் கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது ஜிட்டுக்கலிட்டா ஜிட்டுக்கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார் நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம் கூறினேன் என்னை பாராட்டி பேசிவிட்டு அவர் இருந்து சென்று விட்டார் பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வன காவலர்கள் என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தனர் அவர்களுடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு மகிழ்ந்தனர் அதன் பிறகு என்னுடைய காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் செய்தி வெளிவந்தது அதாவது ஜாதவ் பயாங் அவர்களுடைய காடு பற்றி எந்த செய்தி எந்த இதழில் செய்திகள் வெளிவந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதழில் செய்தி வெளிவந்துச்சு மிக்க மகிழ்ச்சி ஐயா அடுத்து உங்களுடைய பணி என்ன இந்த தீவின் மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கி இருக்கிறேன் எப்படியும் அதற்கு முப்பது ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர் ஆன் ஆதலால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன் உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது ஐயா நீங்கள் என்னை பாராட்ட வேண்டுமெனில் என் எனில் ஆளுக்கு இரண்டு மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள் அதுவே எனக்கு போதும் உறுதியாக ஐயா உங்களோடு பேசிய பிறகு நானும் கட்டாயம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்குவேன் உங்கள் பணி மேலும் தொடரட்டும் இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன் நான் சென்று வருகிறேன் ஐயா நன்றி ஜாதவ் பயாங் போன்று நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல்வோம் அதற்கு அடையாளமாக நம் வீட்டை சுற்றி ஒரு சில மரங்களை நட்டு வளர்ப்போம் அதற்காக நாம் அனைவரும் உறுதி ஏற்போம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நாட்டின் வளம் காப்போம் இப்போ இதுல இந்த வனமகன் இந்திய வனமகன் அப்படிங்கிற பாடத்துல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்திய வனமகன் யாருன்னு பார்த்தோம்னா ஜாதவ் பயாங் அவர்கள் தான் அவங்க வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம் மாநிலத்தை அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க அஸ்ஸாம் மாநிலத்தின் விராட் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஜாதவ் பயாங் அவர்கள் அப்புறம் அவங்க வந்து எங்க காட்டை அமைச்சாங்கன்னு பார்த்தோம்னா காடை உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திர ஆட்சி நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் எத்தனை ஆண்டுகள் கடின உழைப்பால் உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம்னா முப்பது ஆண்டுகள் கடின உழைப்பால் காட்டை உருவாக்கியிருக்காங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மண்ணின் தன்மை மாறுவதற்கு வந்து காரணமாக இருப்பது வந்து மண் புழுக்கள் மட்டுமின்றி சிவப்பு கட்டரும்புகளும் மண்ணின் தன்மை மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்புறம் அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நிறைவாக காட்டின் வளம் என்று குறை குறிக்கப்படும் விலங்கு எதுன்னு பார்த்தோம்னா புலி நிறைவான காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் விலங்கு எதுன்னு பார்த்தோம்னா புலி அப்புறம் ஜாதவ் பயாங் அவர்களுக்கு வந்து இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டம் வந்து எப்போ கிடைச்சிதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் ஜாதவ் பயாங் அவர்களுக்கு வந்து இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்குச்சு அப்புறம் ஜாதவ் பயாங் அவர்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருதும் கிடைச்சிருக்கு பத்மஸ்ரீ வழங்கியது வந்து இந்திய அரசு இந்திய அரசு வந்து பத்மஸ்ரீ விருதை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வழங்கியது அப்புறம் கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புரு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது மதிப்புறு முனைவர் பட்டத்தை ஜாதவ் பயாங் அவர்களுக்கு வழங்கியது எதுன்னு பார்த்தோம்னா கவுகாத்தி தான் அப்புறம் இந்த ஜாதவ் பயாங் அவர்களுடைய இந்த காடு பற்றி முதலில் செய்தி வந்த செய்தியை வெளியிட்ட இதழ் எதுன்னு பார்த்தோம்னா த டைம்ஸ் ஆஃப் இந்தியா த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதில் தான் வந்து ஜாதவ் பயாங் அவர்களுடைய காட்டைப் பற்றிய செய்தியையும் வெளியிட்டு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்